ஃபேஸ்புக் காதல் இந்த படத்தோட துவக்க விழா இருக்கு. நாம பிஆர்ஓக்கள் எப்ப அழைச்சாலும் தவறாம இந்த சிறு பட தயாரிப்பாளர்களை மனசு குளிர வைக்கிறதுக்காண்டி வந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்துற கே ராஜன் அவர்களையும் கலைப்பிரி ஜி சேகரன் அவர்களையும் உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே புதுமுகமா நடிக்கிறாங்க. இப்ப புதுமுகங்கள் படங்கள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த படங்களோட ரிலீஸு அதோட ப்ரொடக்ஷன் தன்மை இதெல்லாம் பற்றி விலாவரியா நம்ம ராஜன் சாரும் கலைப்புலி சேகர் சாரும் பேசுவாங்க உங்கள்கிட்ட. எப்பயுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இது. அது மாதிரி யாரு படம் எடுத்தாலும் அவங்கள இருகரம் குப்பி வரவேற்கிறது பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இணையர்களும் பிஆர்ஓக்களும் புகைப்பட கலைஞரும் தான். இன்னைக்கு இங்கே வந்திருக்க ரெண்டு புகைப்பட கலைஞரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா கதாநாயகி எல்லாம் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்க சோகமாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே அஞ்சு மணிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சீக்கிரம் முடிங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம்னா கிளாமரா ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தாங்க. அதனால ஒரு இது பழமொழி சொல்லுவாங்க, பொதுவாக வந்து கூட்டமாக இருந்தால் போலீஸ்காரனுக்கு பிடிக்காது, கூட்டமாக இருந்தால் போலீஸ்காரனுக்கு பிடிக்காது, மக்கள் ஒத்துமையாக இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த நடிகைகள்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம ஃபோட்டோகிராஃபர்களுக்கு பிடிக்காது. அதனால இப்போ நான் ரொம்ப நேரம் பேசினா விட ரெண்டு வார்த்தைக்கு இவ்வளோ வேற வேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி வணக்கம். புதுமையான விழாவாக இருக்கிறது. என்னால் வழக்கமாக விழாக்களுக்கு சென்றால் வருவதற்கு முன்பாகவே அழைப்புதலை கொடுப்பார்கள். அடுத்து வந்தவுடன் பூய மூட்டங்களை போட்டு ஐயர் ஓத ஹோமங்கள் வளர்க்க பலவாறு சிறப்பாக அவர்கள் செய்வது. இது ஒரு சீர்திருத்த கல்யாணம் போல. புதுத்தறிவாதிகள் எல்லாம் சீர்திருத்த கல்யாணம் பண்ணுவார்கள். அதே போல நான்லாம் பூஜை பண்ணால் கூட இது மாதிரி தான் இருக்கும், வேற எதுவும் பண்ணுறதில்லை. அது மாதிரி இவர் ஒரு சீர்திருத்த பூஜை பண்ணிக்கிறார். ஏன்னா இன்றைக்கு அதுவும் அவருடைய டைட்டில் வந்து ஃபேஸ்புக் காதல் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அது தம்பிக்கு இயக்குனருக்கு நான் கேட்டேன், நான் ஃபேஸ்புக்னு அது என்ன தமிழில் கரெக்டான சொன்னேன். அது சொன்னார், அது ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார் தயாரிப்பாளர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு. ஏன்னா தூய தமிழில் தலைப்புகள் இல்லாட்டி 30% டேக்ஸ். அந்த டேக்ஸ் உள்ள படங்களை எந்த தியேட்டர்காரர்களும் போடுவதற்கு விரும்ப மாட்டார்கள். முதல்ல அந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் படம் எடுக்க வருகிறீர்கள் புதியவர்கள். நாங்கள் வாழ்த்துவோம், அவர் சொன்னது எங்களை வாழ்த்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் மிக நன்றாக வாழ்த்துவோம். எல்லாருக்கும் வாழ்த்தவும் தெரியும், அதை எங்களுக்கெல்லாம் மனப்பாடமாக இருக்குது. இருந்தாலும் அந்த வாழ்த்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு எப்படி வாழ வேண்டும் இந்த திரையுலைகளை என்பதை நீங்கள் தான் படித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல ஏற்கனவே ஃபேஸ்புக்குன்னு ஒரு படம் டப்பிங் படம் வந்துங்களேன்னா ஏற்கனவே ஒரு படம் ரிலீஸ்ட் ஆகிருக்குது. ஏன்னா இப்போ தலைப்புகளில் வந்து நிறைய தகராறு நடக்குது. தலைப்புகளுக்குரிய ரைட்ஸ் வந்து உரிமை என்பது ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயம். அது எந்த சங்கங்களும் கூட கட்டுப்படுத்த முடியாது தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே இடம் டெல்லியில் இருக்குது. இப்போ அதனால தான் பெரிய பிரச்சனைகள் எல்லா தலைப்பும் வந்து பெரும்பாலும் வழக்கு மன்றத்திலே நின்று பெரும் இன்னல்களை எல்லா படங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஃபேஸ்புக் மேட்டர் கொஞ்சம் சரியாக என்னென்ன இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை இயக்குனரும் தயாரிப்பாளரும் பிரிச்சனும். இது ஒரு சாதாரண மேட்டர் தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கொள்ளணும் மேட்டர் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் புதியவர்களாக இதில் நுழைந்திருக்கிறீர்கள். நாங்கள்லாம் இப்போ ராஜனெல்லாம் நாங்கள்லாம் நிறையா படம் எடுத்திருக்கிறோம், நிறையா வெற்றிகளை படைத்திருக்கிறோம். அதே சமயத்தில் தோழிகளையும் பெற்றிருக்கிறோம். அந்த தோழிகள் வரும்போது நம்ம எவ்வளோ தோன்றுவோம், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அந்த சினிமா தொழில் தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தொழிலே போராடி கொண்டு இருக்கிறோம். வெற்றி என்ற நோக்கியே நாங்கள் எங்களுடைய நீச்சல்களை அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். அதே போல் இந்த இயக்குனர் இந்த தயாரிப்பாளர்லாம் அதை மாதிரியே நடக்கணும். நீங்கள் நடந்து அதாவது யாரும் நடிக்கலாம் படத்தில், ஆனால் அந்த கேரக்டருடைய அதை கரெக்டாக பண்ணுங்க. கதை இல்லாட்டி ஜெயிக்காது. நிறையா படங்கள் வருது, அதுவும் இப்போ டிஜிட்டல் யுகம். இந்த படம் டிஜிட்டலா? டிஜிட்டல் இலக்கு வழிமுறை படம் அது. டிஜிட்டல்ங்கும் போது எல்லாரும் படம் எடுக்க வராங்க. பெரிய இதனுடைய என்னன்னா ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தக்காளி மலிவு வச்சா ரோட்டில் கொட்டுற மாதிரி ஆகிப்போச்சு சினிமா. ஏன்னா வாரத்துக்கு 6 படம் 7 படம் இப்போ போன வாரம் நிறைய படங்கள் தேடப்பட்டன. இந்த வர்ற வாரம் 3 படம், 3 கிட்டத்தட்ட டிஜிட்டல் நினைக்கிறேன். ஒன்று நெகட்டிவாக மற்றெல்லாம் டிஜிட்டலில் வருது. ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து யார் நடிக்கிறாங்க என்னென்னு தெரியல.
அதை தயவு செய்து இயக்குநர்களா தங்களை வந்து அந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கிறப்போ மன்னாருன்னு ஒரு படம் வருது, அதுல வந்து அந்த அப்புக்குட்டி அவர் நடிச்சிருக்க, அந்த அவருடைய கேரக்டர் கரெக்ட், ஆனா அவரே வந்து ஒரு அழகான ஹீரோன்னு நடிக்கும் போது அது பிரச்சனைகள் வருவாங்க. அவரு வந்து நல்லா நடிச்சுக்கிறார் அந்த படத்துல, அந்த படம் பார்த்தேன், அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு, அவருக்குரிய கதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைய படங்கள் பாக்குறேன், யாரு நடிக்கிறதுனே தெரியல, எப்படி நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியல. கதாநாயகிய வந்து அழகா இருக்கத்தான் எல்லாம், கதாநாயகியை பார்த்து நம்ம இளைஞர்கள்லாம் வருவாங்க, ஒரு நல்ல கதாநாயகி தெளிவா, அது நான் பேர் சொல்லக்கூடாது, சில படங்கள்லாம் கதாநாயகி மிக அழகாக கவர்ச்சிகரமாக இருந்தா அதுக்குன்னு படம் பார்க்க ஆள் போவாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் நல்ல கதாநாயகர்கள் நல்ல அழகாக இருந்தால் அவர்கள் ரசிப்பார்கள். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நம்ம அது ஓரளவு கதாநாயகர்கள் கதாநாயகம் போடும்போது பார்த்து செய்யணும், யாரா நடிக்கிற, அவர் என்ன நடிக்கிறாரு, இவர் வந்துட்டார், இவரை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் வந்துடுறாங்க. அது வந்தனால என்ன ஆகுதுன்னா, கதைகள் சரியில்லாமல், களம் சரியாக இல்லாமல் இருப்பதால் என்ன இருக்க, ரசிகர்கள் எல்லாம் திரையரங்குகளுக்கு வருவதில்லை. அதிக டிக்கெட்டு விலைங்கிற ஒரு காரணம் இல்லாம, அட யாரோ நடிக்கலாமா, என்னப்பா படம் உட்கார முடியலப்பா அப்படி என்பது வரவில்லை. சொல்ல போனால் 8 பேர் 7 பேர் 2 பேர் படம் ஆகுறாங்க. சில சமயங்கள்ல முத நாள் ஷோவுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல முதல் ஷோக்கு தியேட்டருக்கு ஆள் படமாக்க வரல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை நம்ம தெளிவா இருந்துகிட்டு கதைக்கு நீங்க நல்லா நேரம் எடுங்க. ஸ்கிரிப்ட், இந்த திரைக்கதை அமைப்பும், அதில் தெளிவான நடிகை நடிகர்கள் நடிக்கணும், எல்லாம் அந்த சிறப்பான செயல்பாடுகள் சரியா இருக்கணும். அதுக்கு அந்த தயாரிப்பாளரும் மிக குறைவான காலங்களிலே கொடுப்பதற்கு பொருள் வசதி அவருக்கும் இருக்கணும். இந்த இயக்குநரும் அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு அந்த குறுகிய டிஜிட்டலுங்கிறது ஒரு சிறியதான், ஏன்னா இன்னைக்கு நம்ம வருங்காலத்தில் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் முன்னணியில் வரப்போகுது. அதுக்குரிய முன்னெடுப்புகள் தயாரிப்பாளர்கள் செயலையும் அதை நடந்துகிட்டு இருக்குது. இந்த டிஜிட்டல் தொழில் யுகத்தில் நம்ம எப்படி சர்வைவல் ஆகலாம், அதாவது எப்படி சார்ந்து வாழலாம் என்பது அதுவும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த நிலைமையில் இந்த ஃபேஸ்புக் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த இயக்குநருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, அதில் நடித்த நாயகன் நாயகி அனைவரும் பெரிய வாழ்வினை பெற வாழ்த்தி விடைபெறு. நன்றி, வணக்கம். இப்போ சேகரன் சார் சொன்னாங்க புதியவர்கள் வராங்க, அதான் அந்த தைரியத்தை அவர் பாராட்டினாங்க, அதே சமயத்தில் எச்சரிக்கையும் விடுத்தாங்க. என்னை பொறுத்தவரையில் சொல்றேன், நம்பிக்கையோட இறங்கிருக்கீங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. இப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கும், சும்மா நான் அல்வா கொடுத்துட்டு இதை வந்துட்டோம், ரெண்டு மாலை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டுங்கன்னு போறதுக்கு ஒரு நல்ல நட்பு கிடையாது, நல்ல வழிகாட்டிகளும் இருக்காது. இப்ப நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு நிறைய பேருக்கு தெரியும், எத்தனை கோடி இந்த சினிமாவில் இழந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கோடி இழந்த விட சினிமா நல்லா இருக்கணும்னு எத்தனை போராடி ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு தெரியும். ஆக யார் வந்தாலும் இந்த சினிமாவில் நல்லா இருக்கணும்னு அடி மனசுல இருந்து வாழ்த்துகிற உள்ளங்கள் எங்கள் உள்ளங்கள். யார் வந்தார், ஏன்னா சினிமாவில் அது அவர் தான், அவ்வளோ 100 வருஷமாக இருக்கிறாரியா, என்ன படம் பண்ணுறா தெரியுமா அப்படின்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. வருவாங்க, நிலைப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. நிரந்தரம் இந்த திரை உலகில் யாருக்கும் இல்லை. நல்ல மாதிரியாக பண்ணு, ப்ரொடியூசருக்கு காப்பாற்றுற டைரக்டர்கள் நிலைத்த பேரோடு இருப்பார்கள். இல்லை எவனோ ஒரு ப்ரொடியூசர் மாட்டிங்கன்னா க்ளோஸராக அவன் இருக்கிற 6 மாதம் சாப்பிட்டு தொலைக்கலாம், எவனோ ஒரு இடங்க நட்டான் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சா நீ நிக்க மாட்டான், நீ இருக்க மாட்டான். முதல்ல அந்த ப்ரொடியூசர் பாவம் கொஞ்சம் கஷ்டப்படலாம், ஆனா அப்படி எண்ணம் படைத்த இயக்குநர்கள் இருக்க மாட்டார்கள். சோத்து கூட கிடையாது, சாப்பாடு கூட கிடைக்காது அவனுக்கு பின்னால. நம்ம நம்பி வந்துட்டேன். ஏன்னா சில டைரக்டர்ஸ் எப்படின்னா, அவங்க படம் பண்ணணும், பெரிய ஆள வரணும்னு நல்ல எண்ணம், தப்பு கிடையாது. அப்போ சிலர்கிட்ட போய் கதை சொல்றேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்றாங்க, சிலர் பிரெயின் வாஷ் பண்றாங்க, அதுல நம்பி பல பேரு சொத்த சுகத்தை ஏதோ விட்டுட்டு அவங்க உள்ள ஒரு ஆசையில வர்றாங்க. அப்படி தான் சொன்ன பேச்சை கேட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வருகிறவர்களை, பணம் போடுவர்களை அந்த இயக்குநர்கள் பாதுகாக்கணும். வெடம் வெற்றி தோல்வி என்பது யார் கையில இல்லை, ஆனா நீ நம்பிக்கையோடு நல்ல அறிவை பயன்படுத்தி அந்த படத்தை A to Z சிக்கனமாக சிறப்பாக எடுத்து முடிக்க வேண்டியது டைரக்டர். அதுல அத்தனை கலைஞர்களையும் நடிகர்களையும் இணைத்து வேலை வாங்கி அற்புதமாக செய்ய வேண்டியது, வேலை வாங்க வேண்டியது இயக்குனர்.
Aga atanai porupum yekkanarku unde, tayari palam yekkanarum kanaman manevi mari.